சிறு தெய்வங்கள் என்பன நம்மை போல மனிதர்களாக நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள்தான் என்பது பலரும் அறிந்த தகவல்தான். இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழக குடும்பங்கள் சிவராத்திரி போன்ற நாள்களில் தங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்வது வழக்கம். சிறு தெய்வங்கள் குறித்து பண்பாட்டு ஆய்வாளர் தோ பரமசிவன் மிகச்சிறந்த ஆய்வுகளை மேற்கொண்டார். தென் மாவட்டங்களில் இந்த அளவும் சிறு தெய்வ வழிபாடுகள் தீவிரமாக கடைபிடிக்கப்படுகின்றன. அப்படி ஒரு சிறு தெய்வம் குறித்துதான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து திருவாதவூர் செல்லும் சாலையில் உள்ளது மில்கேட் பகுதி. பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு அரசின் நூற்பாலை இயங்கி வந்தது. தற்போது வெறும் கட்டடங்கள் மட்டுமே உள்ளன. இதன் அருகே சாலையின் ஓரத்தில் உள்ளது சிங்கம்மாள் கோவில். குறவர் இன பெண்ணான சிங்கம்மாளை மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் தங்களுடைய இஷ்ட தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற குறவர் இன பெண்ணான சிங்கம்மாள் போலவே வேடமிட்டு நேர்த்தி கடன் செலுத்தியும் வருகின்றனர். யார் இந்த சிங்கம்மாள்? இக்கோவிலை தேடி வந்து மக்கள் வழிபட காரணம் என்ன? இந்த பகுதி மக்கள் சிங்கம்மாள் குறித்து சொல்லும் செவி வழி கதைகள் என்ன என்பதை கேட்கலாம். அடுத்தடுத்து எல்லா பிள்ளைகளுக்குமே நாங்க கூலி கொடுத்தோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு என் சின்ன பொண்ணுக்கு பிடிச்சது வந்து ஆசைப்பட்டு பிடிச்சது, என் பொண்ணுகளுக்கெல்லாம் வந்து உயிர் சேதம் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த சிங்கமா பிடிச்சிச்சு. நாங்க அதுக்கு கூலி கொடுத்தோம். ஏன்னா அந்த வீட்டுகள்ல இருக்கும்போது நார்மலா பேசுவாங்க, இந்த எழுகைக்கு வந்தாங்கன்னா அந்த பாஷையில பேசுவாங்க. அது மாதிரி அவங்க சொன்ன வாக்கு எதுவும் தப்புனதில்லை. என்ன கேட்குறோமோ எங்களால முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம், அது கொடுக்குது. நான் இங்கே வந்து 11 வருஷம் ஆச்சுங்க. நான் வந்து எப்படி கேட்டீங்கன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். இப்போ இந்த சிங்கம்மா புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன். அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்றாங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கு வர்றாங்க, கணவன் பிரச்சனைக்கு, சப்போஸ் இல்லை குழந்தை இல்லாதவங்களுக்கு வர்றாங்க. அதிக மக்கள் வருது, குழந்தை வர்றதுக்கு தான் அதிகமாக வர்றாங்க. அந்த இடத்துல தொட்டி கட்டுறாங்க. அதே மாதிரி நடந்ததுக்கப்புறம் சிங்கம்மாளுக்கு ஒரு சேலை வாங்கிறாங்க, ரெண்டாவது முகம் பார்க்குற கண்ணாடி வாங்கி வந்து வைக்கிறாங்க, கருவமணி வைக்கிறாங்க, ரெண்டாவது பாசி வைக்கிறாங்க. அது ஏற்றுக்கிறது. அதனால் சுற்றுள்ள மாவட்டத்துலேருந்து அனைத்து பேருமே நிறைய பேர் வர்றாங்க. இங்கே பாருங்கள், நிறையா கூட்டங்கள் நிறையா பாருங்கள். இன்னும் சாமியை கும்பிட முடியலை. அவங்க கும்பிட்றதுக்கு எப்படி மதி 10 மணி ஆகும் பார்த்துக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க. அதனால் எல்லா ஊர் மாவட்டத்துலேருந்து ஆள் வர்றாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே அவங்களோட கஷ்டங்களை சொல்லி வழிபட்டு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு. சிங்கம்மாள் குறித்து பலவிதமான கதைகள் சொல்லப்படுகின்றன. பல ஆண்டுகளுக்கு முன்னர் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த குறவர் இன தம்பதிகளுக்கு 6 ஆண் குழந்தைகள் பிறந்ததாம். ஆனால் தங்களுடைய கடைசி காலத்தில் தங்களை கவனித்துக் கொள்வதற்காக பெண் பிள்ளை வேண்டும் என நினைத்த அந்த தம்பதி பெண் பிள்ளை வேண்டி மதுரை பாண்டி முனீஸ்வரரை வேண்டிக் கொண்டார்களாம். அவர்கள் வேண்டுதலும் நிறைவேறுகிறது. 7வதாக பிறந்த பெண் பிள்ளைக்கு சிங்கம்மாள் என பெயர் சூட்டியது அந்த தம்பதி. பாண்டி முனீஸ்வரருக்கு நன்றி சொல்லி நேர்த்தி கடன் செய்ய பாத யாத்திரையாக மதுரை வந்திருக்கின்றனர். பாண்டி முனீஸ்வரரை தரிசிக்க வந்த வழியில் மேலூர் அருகே அவர்கள் ஓர் இடத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ள தங்கி இருந்தார்களாம். அந்த இரவில் பெண் பிள்ளையான சிங்கம்மாள் தொலைந்து போய் நீண்ட நேரத்திற்கு பிறகு மீண்டும் கிடைத்திருக்கிறார். ஒரு பெண் பிள்ளை இரவில் தாமதமாக வீடு திரும்பியது அவர்களின் இன வழக்கில் குற்றமாக கருதப்பட்ட காலம் அது. எனவே சிங்கம்மாளை அவரது சகோதரர் உள்ளிட்டவர்கள் கொலை செய்ததாகவும், பிறகு சிங்கம்மாள் கொல்லப்பட்டு பின்னர் புதைக்கப்பட்ட மேலூர் மில்கேட் பகுதியிலேயே தெய்வமாக நின்று அருள் செய்வதாகவும் அந்த பகுதி மக்களால் நம்பப்படுகிறது. சிங்கம்மாள் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவருக்கு பிடித்த கழுத்து பாசிகள் பூ உள்ளிட்டவையால் அலங்கரித்து அவருக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல், பிரியாணி, இறைச்சி, இனிப்பு வகைகள் ஆகியவற்றை குடும்பத்தாரே கொடுத்ததாகவும் நம்பப்படுகிறது. அவற்றை சாப்பிட்ட சிங்கம்மாள் தன்னுடைய தாய் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்த வேளையில் அம்மி குத்தும் ஒளியால் சிங்கம்மாளின் 2 தலைப்பொட்டு பகுதியில் அடித்து அவர்கள் கொலை செய்து விட்டதாகவும் சொல்கின்றன செவி வழி கதைகள். கொலை செய்யப்பட்ட சிங்கம்மாளை தாங்கள் தங்கியிருந்த குடிசையில் வட்ட வடிவத்தில் குழி தோண்டி அப்படியே புதைத்துவிட்டு சென்று விட்டதாக இன்றளவும் பரவி நிற்கின்றன கதைகள். கொலையான சிங்கம்மாள் அப்போதிலிருந்து மேலூர் பகுதி மக்களுக்கு தெய்வமாக நின்று நன்மை செய்வதாகவும் எளிய மக்களின் குறைகளை தீர்ப்பதாகவும் நம்பும் அந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நாளில் சிங்கம்மாளுக்கு சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர். அப்போது அந்த பகுதியே திருவிழா போல காட்சி அளிக்கும். பலரும் சிங்கம்மாள் அருள் வந்து பக்தர்களுக்கு குறி சொல்கின்றனர். எப்போதும் இயல்பாக பேசும் சிங்கம்மாள் பக்தர்கள் அருள் வரும் வேளையில் குறவர் இன மொழியில் பேசி குறி சொல்கிறார்கள். இப்படி குறி சொல்வோரில் சிலர் முதுநிலை பட்டதாரிகள் என்பது வியப்பு. கேட்காம இவ்வளவு உடனே கொன்றாங்க. அரே, தவறே செய்யலே,
உன்னை ஏன்டா அப்படி கொல்றீங்க அப்படின்னு கத்தி பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், யாரு கேட்கலே. ஆனா நொண்டியனை மட்டும் கேட்டியா? அரே எனக்கு தேவையான பாசி ஊசி எல்லாமே வாங்கி, அரே கரோ தீஸ்கரோ தலைவாழை இலையை போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொடுத்து கடைசியில கொள்ளை பாக்குறது எனக்கு தெரியல சாமி. எல்லாம் கட்டி நான் இடிச்சு எரிஞ்சு உள்ளார இருந்தேன்டா, உனக்கு குதிரை பார்த்து பிடிக்க முடியாது. வெளிய வெள்ளச்சாமி வெளிய மாட்டேன், இரு உனக்கு குதிரை பிடிக்கலாம், வார மக்களை காக்கலாம்னு சொன்னாங்க. நான் வெளியே குத்த வச்சு உட்காந்து என்னை எட்டார சீமையும் பிள்ளை இல்லாதவா பிள்ளையை தடி வந்து கொடுக்குறேன், மாலையிடா மக்களுக்கு மாலை வரம் கொடுக்குறேன், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வரம் கொடுக்குறேன், எனக்கு குடும்ப கஷ்டத்தை வரவங்கள குடும்ப கஷ்டத்தை தீர்த்து கொடுக்குறேன், நான் நிறைவேற்றி எத்தனையோ மக்களுக்கு கொடுத்துக்கிறேன், எங்கெங்கே இருந்து என்னை தேடி வந்துக்கிறதுக்காக அனைத்து விதத்துக்கும் நன்மைதான் தந்துக்கிறேன். மேலும் மக்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக சிங்கமாலை போல குறவர் இனத்தாரின் அலங்காரங்களை செய்து கொண்டு வழிபாடு செய்கிறார்கள். இதனை கூலி கொடுக்கும் வழிபாட்டு முறை என்கின்றனர் சிங்கம்மாள் பக்தர்கள். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெற சிங்கம்மாள் கோவிலில் தொட்டில் கட்டியும், திருமண தடை உள்ளவர்கள் கோவில் மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டியும் வேண்டிக் கொள்கிறார்கள். தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியவுடன் சிங்கம்மாள் கோவிலில் வளையல், கருகமணி, பாசி, மல்லிகைப்பூ ஆகியவற்றை சாற்றியும் சர்க்கரை பொங்கல் வைத்தும் நேர்த்தி கடன் செய்கின்றனர். ஆடு கோழி உள்ளிட்டவற்றை படையில் வைத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கியும் தங்கள் நேர்த்தி கடனை செய்கின்றனர். இதுகுறித்து சிங்கம்மாளை வழிபடும் பக்தர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்தனர். இங்கு வழிபாடு நடத்திய பின் தங்களுடைய குடும்பத்தில் இருந்த பல பிரச்சனைகள் தீர்ந்திருப்பதாகவும் சிங்கம்மாள் அருள் வந்தவர்கள் கூலி கொடுக்கும் வழிபாடு நடத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஹாஸ்டல்ல போய் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது அவசரம் பண்ணாலும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என் தங்கச்சி மேல அப்போ வந்து சாமி இருந்ததுனால அவங்க மேல வந்து சொன்னிச்சு, நீ எனக்கு ஒரு நேரம் நாளும் கஞ்சி ஊத்தி இருக்கிற, நான் உயிரை காப்பாத்துறேன், நீ வந்து எனக்கு மேக்கப் போட்டு ஆடி கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. அதனால நாங்கள் வந்து திரும்பி இங்கே கோயிலுக்கு வந்தோம். வந்த இடத்துல எனக்கு அதுவாக வந்து கூலி கேட்டு தலை விரிச்சு ஆடி பேர் சொன்னிச்சு. அப்புறம் வந்து எங்கள் அம்மா ஊரில் வச்சு மேக்கப் போட்டு கூலி கொடுத்தாங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிங்கம்மாள் போன்ற சிறு தெய்வங்களுக்கும் எலை தெய்வங்களுக்குமான வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். கருவறைக்குள் நின்று சோஷியல் டிஸ்டன்சிங்கில் காட்சி தருவன எலை தெய்வங்கள். நானாச்சி சாமி உனக்கு தலைமாடுக்காக நான் இருக்கேன், போயிட்டு வா என பக்தர்களின் கரங்களை இறுகப்பற்றி நம்பிக்கை சொல்வன எளிய மக்களின் சிறு தெய்வங்கள். செவி வழியாக சொல்லப்படும் கதைகள் குறித்து நாம் பெரிதாக விவாதிக்க வேண்டியதில்லை. மாறாக மக்கள் தங்களது குறைகளை சொல்லியாட ஒரு தளமாக இருப்பதே இந்த சிறு தெய்வ வழிபாடு என்ற அளவில் நாம் இவற்றை உள்வாங்கலாம், தப்பில்லை.